யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைப்ரேட் பெல்லை அழுத்துவதன் மூலம் என்னால் வெளியிடப்படும் காணொளிகளை உங்களது நோட்டிபிகேஷனில் பெறலாம். இங்கு படிமுறைகள் யாவும் பார்க்கும் போதே விளங்கக்கூடிய காணொளியாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதும் சில விடயங்களை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலில் உடைந்த பாகத்தை பார்வையிடுவதுடன் உடைந்த பாகத்திற்கு சோடியாக காணப்படும் மெற்றிய பாகத்தினை வைத்து அச்சு ஒன்று உருவாக்க வேண்டும். களிமண்ணை எடுத்து நீருடன் சேர்த்து பிசைந்து கைகளில் ஒட்டாதவாறு இருக்க தேங்காய் எண்ணெய் கைகளுக்கு பூசிக்கொள்ளலாம். இந்த களிமண்ணிற்கு பதிலாக கடைகளில் இவ்வாறான தேவைகளுக்கென களிமண் பொதியாக விற்பனையாகின்றன. அதனையும் பாவித்துக் கொள்ளலாம். இங்கு நாம் மோல்ட் செய்ய உள்ள பகுதி லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டம் ஒன்றின் உடைந்த முகப்பு பகுதியாகும். லவுட் ஸ்பீக்கர் சிஸ்டத்தின் மற்றைய பக்கத்திற்குரிய பகுதி பழுதடையவில்லை. எனவே காணொளியில் காட்டப்பட்டவாறு அந்த பக்கத்துக்குரிய முகப்பு பகுதியை எடுத்து அதில் உடைந்த பக்கத்துக்கு ஒப்பான பகுதியில் தேங்காய் எண்ணெய் பூசிய பின் பிசைந்த களிமண்ணில் நன்றாக புதைத்து ஒரு அச்சினை, அதாவது மோல்டினை உருவாக்க வேண்டும். இப்பொழுது மோல்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை நன்றாக உலர்ந்த பின் அல்லது நன்றாக இறுகிய பின் இதற்கு குறைந்தது ஒரு நாளாவது வேண்டும். அதற்கும் எண்ணெய் பூசிய பின் அந்த மோல்ட் பகுதிக்குள் ஃபைபர் கிளாஸ் உருவாக்கத்துக்கு பயன்படும். இரண்டு வகையான கம்பவுண்ட்களை உரிய விகிதத்தில் சேர்த்து நன்றாக கலக்கி இறுகுவதற்கு முன்னர் மெதுவாக மோல்டின் எல்லா இடமும் ஊற்ற வேண்டும். இதன் பின் ஃபைபர் கிளாஸ் வேலைகளுக்கு பயன்படும். நெட்டினை அப்பகுதியின் மேல் வைத்து மீண்டும் அந்த கம்பவுண்டினை ஊற்ற வேண்டும். இது அப்பகுதி உடையாமல் உறுதியளிப்பதற்கு பெரிதும் உதவும். இங்கே கம்பவுண்டில் ரெசின் என்ற ஒரு பதார்த்தமும் பொட்னெஸ் என்ற மற்றைய பதார்த்தமும் கலக்கப்படுகிறது. பாவிக்கப்படும் பொட்னெஸின் அளவுக்கு ஏற்ப அந்த மோல்ட் இருக்கும் நேரம் வேறுபடும். இதன்பின் உருவாக்கப்பட்ட பகுதி நன்றாக இறுகிய பின் அதனை சூழவுள்ள களிமண்ணை கவனமாக அகற்ற வேண்டும். அதன்பின் உடையாத பகுதியையும் உலர்ந்த பகுதியையும் அருகருகே வைத்து உருவாக்குகின்ற பாகத்தை சரியாக செய்து பொருத்தி கொள்ள வேண்டும். இதனை ஒட்டுவதற்கு மல்டிபோண்ட் அல்லது அரடைட்டினை பயன்படுத்தலாம். இப்பொழுது நாங்கள் ஒத்த வர்ணத்தை பூசிக்கொள்ளலாம். இரண்டினையும் ஒப்பிட்டு பாருங்கள். இதுதான் ஒரு உடைந்த வூஃபரின் முன்பகுதிக்கு பதிலாக ஒரு மோல்ட் செய்து பொருத்திக் கொள்ளும் முறையாகும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நான் நம்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை கொமெண்ட் வடிவில் எழுதுங்கள். அதிகளவில் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் அதிரும் பெல்லை ஒருமுறை அடித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மேலும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.